ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐ வரன், வெல்கம் பேக் டு மை வீடியோ. நம்ம டெய்லி லைஃப்பில் நிறையா கோல்ஸ் வச்சுருப்போம், அதேமாதிரி நம்மளால் ஃபியூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். பட் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறனால நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ நம்மளோட மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை எப்படி நம்ம தவிர்க்கிறது, அதே மாதிரி நம்மளோட கோல்ஸை ஈஸியாக எப்படி அச்சீவ் பண்ணுறது, இதுக்கான ஒரு நாலு எஃபெக்டிவான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ டாப்பிக்கில் போகலாம். நம்ம பிரெயினோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கும். இதுதான் வந்து திங்கிங் பார்ட் ஆஃப் பிரெயின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காண்டி இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கும், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்ற ஏரியா தான். எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் டூர் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா, அந்த டூருக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான். ஸோ நம்ம பிரெயினை வந்து கோஆர்டினேட் பண்ணி அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எடுக்க வைக்கிறது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு டாஸ்க்கை பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் கேசலி நியூரோ சயின்டிஸ்ட், அப்புறம் வந்து டாக்டர் ரோசன் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப ரொம்ப நேரத்துக்கு அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து செயலிழந்து போயிடும். இதனால் வந்து நம்ம ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ரொம்ப நேரத்துக்கு. பட் அவங்க ஸ்டடி பண்ணி சொன்னது என்னென்னா, நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வந்து சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மென்டலாக சோர்வடைய மாட்டோம், அதே மாதிரி நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ரீபூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஒரு டாஸ்க்கை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃபோக்கஸாக அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் நீங்கள் எடுக்கக்கூடிய பிரேக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கணும், அதாவது ஸ்ட்ரெச் பண்ணலாம், இல்லை வாக்கிங் போகலாம், இல்லைனா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது, பண்ணக்கூடிய டாஸ்க்கில் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லா வைக்கலாம். நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கப்ப நமக்கு டயர்னஸ் வந்துடும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா காஃபி குடிப்போம். ஸோ காஃபி குடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த காஃபி குடிக்கிறதுனால நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் திருப்பி ரீபூஸ்ட் ஆகும், இதனால் அந்த விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பட் அந்த டைமில் வேணால் அந்த காஃபி குடிக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் அண்ட் ஃபிசிக்கலாக பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட தூக்கத்தையும் கெடுக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே காஃபி குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த 4 டிப்ஸ் என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1, போமோடோரோ டெக்னிக். ரொம்பவே ஃபேமஸான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இதை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்செஸ்கோ செரிலோ. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு டாஸ்க்கு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். அந்த டாஸ்க்கை சூஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ்க்கு ஒரு டைமர் செட் பண்ணிக்கணும். அந்த 25 மினிட்ஸ் டைமர் முடிஞ்சோன்னே 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். திருப்பி 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து முடிச்சோன்னா திருப்பி 25 மினிட்ஸ் அந்த டாஸ்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 டைம்ஸ் பண்ணணும். இந்த 4 டைம்ஸ்க்கு நடுவில் சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கணும். இந்த 4 டைம்ஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா லாங் பிரேக்ஸ், ஒரு 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பிரேக் எடுத்துக்கணும். ஸோ திருப்பி கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே எஃபெக்டிவ் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் 1, ஹைசன் ஓவர் மேட்ரிக்ஸ். இந்த மெத்தடை கண்டுபிடிச்சது டி ஹைசன் ஓவர். இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டாஸ்க்கை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிடணும். அந்த டாஸ்க்கை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 4 குவாட்ரன்ஸாக பிரிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு 1, டூ ஃபஸ்ட், அதாவது அந்த டாஸ்க்கை நீங்கள் சூஸ் பண்ண பிறகு அந்த டாஸ்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த இம்பார்ட்டண்டான ஒன்றுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் 1, ஷெட்யூல். எந்தெந்த டாஸ்க்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதெல்லாம் ஒரு ஷெட்யூல் போடுங்கள். அதே மாதிரி எந்தெந்த டாஸ்க்லாம் வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னு தோணுதோ அதெல்லாம் ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தாங்க. அந்த இம்பார்ட்டண்ட்டான ஒன்று முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜென்ட்டான ஒன்றுக்கு ப்ரிஃபரன்ஸ் தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ 3rd 1, டெலிகேட். உங்களோட டாஸ்க்கில் வந்து சில விஷயங்கள் ரொம்பவே அர்ஜென்ட்டாக இருக்கலாம், பட் இம்பார்ட்டண்டாக இருக்காது. எக்ஸாம்பிள், நீங்கள் கடைக்கு போய் ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, அதை பண்ணணும். பட் எங்களுக்கு அந்த திங்ஸும் அர்ஜென்ட் அப்படின்னா அதை வந்து வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அதை வாங்கிட்டு வர சொல்லலாம். 4th 1, டோன்ட் டூ. உங்கள் மைண்டில் தோன்ற எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க. அந்த இந்த டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் அர்ஜென்ட்டாகவும் இருக்காது, இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க, இதனால் உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஹைசன் ஓவர் மேட்ரிக்ஸ், இந்த மெத்தட் சொல்கிறாங்க. ஸோ 3rd 1, கெட்டிங் திங்ஸ் டன். இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணது டேவிட் ஆலன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேப்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. கேப்சர்னா மொபைல் எடுக்கிறது கிடையாது, உங்களோட கோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதுங்க. செகண்ட் 1, கிளாரிஃபை. நீங்கள் எழுதின கோல்ஸில் வந்து எந்தெந்த கோல்ஸ்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள். 3rd 1, ஆர்கனைஸ். நீங்கள் சூஸ் பண்ண கோல்ஸ்க்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தால் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஸோ 4th 1 என்ன அப்படின்னா, ரிஃப்ளெக்ட். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை வந்து
ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி இந்த விஷயம் பண்ணணும், நாளைக்கு அந்த விஷயம் பண்ணணும் அப்படின்றது வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ கடைசியாக நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்பவே ஈஸியஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் டிப்னு கூட சொல்லலாம், டோன்ட் பிரேக் தி செயின். இந்த மெத்தட் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேலண்டரை யூஸ் பண்ணி நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது. எப்படின்னா, ஒரு புது ஹேபிட்டை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 21 டேஸ் எடுத்துக்கும். அண்ட் இந்த 21 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டே 1 அப்படின்னு போட்டு அந்த கேலண்டரில் ஒரு கிராஸ் ஓவர் பண்ணுவோம், எக்ஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி டே 2 அப்படின்னு பண்ணிட்டே வரப்போ, நம்ம ஒரு 10th நாள் வரப்போ நமக்கு மைண்டில் வந்து இந்த விஷயம் பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அந்த கேலண்டரை நம்ம பார்க்குறப்ப என்னவென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிட்டர்மினேஷன் கிடைக்கும். ஸோ 10 பண்ணிட்டோம், இதனால் நம்ம இன்றைக்கி மட்டும் விடணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் வரும். ஸோ இதனால் திருப்பி அந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு புது ஹேபிட் க்ரியேட் ஆகும். ஸோ ரொம்பவே ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். ஒரு புது ஹேபிட் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் எல்லா மெத்தட்ஸுக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான வேலையை உட்காந்து பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன அந்த 4 டிப்ஸ்லுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கோலை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுக்கோங்க. அண்ட் அதில் எதுக்கு ப்ரியாரிட்டி தரணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 4th உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கோங்க உங்கள் கோலை. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பை.